தீபாவளி ஸ்பெஷல் அரிசி மாவு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன், 100 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன், 25 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். உளுந்தும் பொட்டுக்கடலையும் லைட்டாக வறுத்துட்டு ரைஸ் மில்ல கொடுத்து நான் மாவை ஆட்டி கொண்டு வந்துட்டேன். இப்போ அந்த மாவுல இருந்து 2 கப்பு மாவு எடுத்துக்கிறேன். 25 கிராம் பொட்டுக்கடலை போட்டதுக்கு பதிலாக 25 கிராம் பாசிப்பருப்பு கூட போட்டு ஆட்டி பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாவு சப்பாத்தி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் வாங்கி அரைக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கடையிலே இப்போ முறுக்கு மாவுலாம் வந்துருச்சு, அந்த மாவு கூட வாங்கிட்டு இந்த மாதிரிக்கு நெய்யும் எள்ளும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அந்த மாவு பாக்கெட்டில் உப்பு சேர்ந்துருக்கலாம், அதனால செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்திருக்கேன், அதில் 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம இதை விட்டுறலாம். அடுத்து முறுக்கு புளியிற அச்சில் நான் எண்ணெயை லைட்டாக தடவிக்கிறேன் மாவு வந்து ஒட்டாமல் வர்றதுக்காண்டி. நான் 3 கண் உள்ள அச்சு எடுத்திருக்கேன் இந்த முறுக்குக்கு. நம்ம 1 கண் இல்லை ஸ்டாரு அந்த மாதிரிக்கு கூட நம்ம அச்சு எடுத்துக்கலாம். அடுத்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, இப்போ நம்ம முறுக்கு புளிய வேண்டியதுதான். இப்போ அந்த மாவை நல்லா நீளமாக உருட்டி இந்த அச்சுக்குள்ளே வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஓட்டக்கரண்டி எடுத்து அதில் நான் இப்போ முறுக்கு புளியிறேன். எந்த ஷேப்பில்னாலும் புளிஞ்சிக்கலாம், கொஞ்சம் ரவுண்டாக வர மாதிரிக்கு புளிஞ்சிட்டு அந்த மாவை லைட்டாக பிச்சு விட்டு அப்படியே அதில் அமுத்தி விட்டுக்கிறேன். அடுத்து இந்த கரண்டியை லைட்டாக திருப்பினாலே முறுக்கு விழுந்துடும், கரண்டியை வந்து இந்த எண்ணெய்க்குள்ளே விட்டுறக்கூடாது. இது மாதிரிக்கே நம்ம ஒரு முறுக்காக சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். முறுக்கை போட்டதும் இந்த மாதிரிக்கு புஸ்ஸுன்னு வரணும், அப்போ தான் எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குன்னு அர்த்தம். அப்பப்போ இந்த மாதிரிக்கே முறுக்கை திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். முறுக்கு போட்டதும் எண்ணெயில் பொறிஞ்சு வந்துச்சுல அதெல்லாம் இப்போ நின்றுச்சு, அப்போனா முறுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இது மாதிரிக்கே நான் ஒரு முறுக்காக போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முறுக்கு எப்படி சுடுறதுன்னு பார்த்தோம். இந்த முறுக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.